Hi friends, welcome to our channel CSK Evergreen Vlog. இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். வெயிங் ஸ்கேல் ஷாப் vlog தான் பார்க்க போறோம். இப்போ திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த ஷாப்ப 2 வீலர்ல வந்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிரலாம். ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் இருக்கு. நீங்க எங்க இறங்கணும் அப்படினா காந்தி மார்க்கெட் அப்படினு சொல்லி நீங்க டிக்கெட் எடுத்து இறங்கிட்டீங்க அப்படினா காந்தி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்ல இருந்து 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கனா போதும். இந்த ஷாப்ப ரீச் பண்ணிரலாம். ஷாப் நேம் மாடர்ன் ஸ்கேல்ஸ். இந்த ஷாப்பில் எல்லாமே வெயிங் ஸ்கேல்ஸ் ஏ டு இசட் எல்லா ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் குட் குவாலிட்டியில் நமக்கு தர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 மில்லிகிராம்லேருந்து 2 டன் வரையும் வெயிட் பார்க்கக்கூடிய எல்லா மிஷின்ஸும் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சீலிங் மிஷின்ஸ், பணம் எண்ணக்கூடிய மிஷின்ஸ், சாக்கெல்லாம் தைப்பாங்க இல்லையா, ஒரு சாக்கெல்லாம் அந்த மாதிரி சாக்கு தைக்கிற மிஷின்ஸ், ஜிம், ஹாஸ்பிட்டல் இதிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் பார்க்குற மிஷின், அதுக்கப்புறம் பால், எண்ணெய், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அளந்து ஊற்றக்கூடிய கேன்ஸு, 100 ml 1 லிட்டர் வரையும் விதவிதமான வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன பர்பஸ்க்கு நம்ம வாங்க வந்திருக்கோமோ அதை அவங்கக்கிட்ட சொன்னாவே போதும், நமக்கு எது சூட் ஆகும்னு அவங்களே அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. வித் கவர்மெண்ட் சீலோடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட வாங்குகிற எல்லா பொருட்களுக்குமே 1 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்குள்ளே ஏதாவது ரிப்பேர் டேமேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி தர்றாங்க. இதுக்குன்னு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனே தனியாக இவங்க வச்சுருக்காங்க. திருச்சி மாவட்டத்திலேயே 1 ஹோல்சேல் டீலர் ஃபார் வெயிங் மிஷின்ஸ் அப்படின்னாவே மாடர்ன் ஸ்கேல்ஸ் மட்டும்தான், மாடர்ன் ஸ்கேல்ஸ் ஷாப் மட்டும்தான். வாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷாப் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், என்னென்ன ஐட்டம் சார் இங்கே சேல் பண்ணுறீங்க? மேடம், வெயிங் ஸ்கேல் பொறுத்தவரை எல்லாமே வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? பாடி பண்ணுறது, மளிகை கடைக்கு, ஃப்ரூட் கடைக்கு எல்லாமே இருக்கும், சிக்கன் கடைக்கு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. எல்லா வீட்டாக ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு இருக்கா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? வீட்டு யூஸுக்கு, ஃபுல்லாகவே ஜிம்முக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல்லாகவே மளிகை சேல் இருக்கும் உங்களுக்கு. பழைய ராத்திரி கவுண்ட் ராத்திரில ஃபுல்லாகவே மட்டும் இருக்குது, சரிங்களா? எல்லாத்துக்கும் மெட்டீரியல் மட்டும் இருக்குது, உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துலாம் உங்களுக்கு. ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் எடுப்பீங்களா சார்? கொரியர் பண்ணுவீங்களா? வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டெலிவரி பண்ணுவாங்க. இங்கே சேல்ஸ் மட்டும் தானா சார், இல்லை வாங்கிட்டு போகிற? வாங்கிட்டு போகிற சர்வீஸ் உண்டு, 1 இயர் கேரண்டி உண்டு. ஏதாவது ஒன்று என்ன பிரச்சனை சர்வீஸ் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. 1 இயருக்குள்ளே ஃபால்ட்னா ஃப்ரீ சர்வீஸாக உங்களுக்கு, சரிங்களா? நம்மகிட்ட வந்து பேடிஎம்ல ஜிபே இருக்குது, கூகுள் பே இருக்குது, கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. வணக்கக்கா, மாடர்ன் ஸ்கேல்ஸ் வந்திருக்கோம். அப்போ இங்கே வந்து எனக்கா சேல், மெயின் சேல் என்னக்கா? மெயின் ஸ்கேல் எல்லாமே, வெயின் ஸ்கேல் எல்லாமே இருக்குது எங்களுக்கு. ஏ டு இசட் வரைக்கும் எல்லாமே, வீட்டிங்ஸ்லேருந்து கடை எல்லாமே பண்ணுறதுக்கு எல்லாமே. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்து வந்து 10 kg இருக்குது உங்களுக்கு, 20 kg, 30 kg, 50 kg, 100 kg, அதுக்கப்புறம் 200 kg, அப்புறம் வந்து 500 kg. 2 டன் வரையும் வெயிட் பண்ணணும், போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது எல்லாமே இருக்குது எங்ககிட்ட. திருச்சியில் வந்து எங்கள் கடையில் பண்ணிங்களா? கண்டிப்பாக, திருச்சியில் எங்கள் கடை தான் ஹோல்சேல் கடை, எல்லாமே ரீட்டைல்லையும் உண்டு, ஹோல்சேல்லையும் உண்டு, எல்லாமே பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா பால் வழக்கு உங்களுக்கு, லிட்டர் செட்டு இது 1 to 50 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் சீலோடு தான் இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 தான் வரும். இது வந்து வீட்டு யூஸ்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது 550, இதுவும் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது 1 கிராம்லேருந்து 10 kg வரைக்கும் பார்த்துக்கலாம், சரிங்களா? இது பேட்டரியே சார்ஜராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணலாம். இது பேட்டரி கரண்ட்லேயும் டைரெக்டாக சுருவி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா டபுள் சைடும் வந்துடும், டிஸ்பிளே வந்துடும், கவர்மெண்ட் சீலோடையே இருக்குது, 1 இயர் வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இது பார்த்தாலும் உங்களுக்கு இது வந்து 10 kg, இது வந்து பார்த்தீங்கன்னா 30 kg வரும். இதுவும் டபுள் சைடும் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு, ரெண்டு சைடும் வந்துடும், சரிங்களா? இதுவும் கவர்மெண்ட் சீலோட வந்துடும் உங்களுக்கு. இது கம்பெனி பிராண்டு தான் உங்களுக்கு, இதுக்கு 1 இயர் வாரண்டி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் உங்களுக்கு, வாட்டர் ப்ரூஃப், தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது. இது வந்து கம்பெனி வேறு சொன்னாட்டா கம்பெனி, இதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் சீலோடு வந்துடும். கடைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ப்ரைஸுங்க, ப்ரைஸ் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2800 வரும். இது 200 வரும். இது எடுத்திங்கன்னா 1350 வரும் உங்களுக்கு. கவர்மெண்ட் சீல் சொல்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கவர்மெண்ட் சீல்னா உங்களுக்கு இப்போ கடைக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக கவர்மெண்ட் சீலோட தான் வாங்கி ஆகணும் உங்களுக்கு, சரிங்களா? வீட்டு யூஸ்னால் தேவைப்படாது உங்களுக்கு. கவர்மெண்ட் சீல்னா கடைக்கு வேணுங்கள 1 இயருக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். 1 இயருக்கு பண்ணி கொடுத்துருவோம், சர்டிஃபிகேட்டோட எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு, சரிங்களா? அது வருஷம் கண்டிப்பாக கடை உள்ளவங்களுக்கு ரினியூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். எல்லாமே அதுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் மாற்றங்கள் இருக்காது உங்களுக்கு. அது மாதிரி வாரண்டி சர்வீஸ் வரவங்களுக்கு ஃபுல்லாகவே கண்டிப்பாக 10 நிமிஷம் தான் பண்ணி கொடுத்துருவோம் சர்வீஸ் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் உங்களுக்கு, சரிங்களா? இருக்கிறதுல வந்து சீப் இதான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 170 வரும். இது இந்த இரும்பு தகரம் எல்லாமே வெளியில் வாங்கிட்டு போகிறாங்கல்ல 2 வீலரில் வச்சு, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா
இதுவும் அந்த மாதிரி இந்த கோழி நாட்டுக்கோழி போடுறதுக்கு ஏர்போர்ட் லக்கேஜ் பார்க்க அது மாதிரி இதுவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி அதில் இதில் கொஞ்சம் பெஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். இது 100 கேஜி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 350 தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? அது இது எலக்ட்ரானிக் உங்களுக்கு. இதுவும் ஏர்போர்ட் லக்கேஜுக்கு நாட்டுக்கோழி போட வீட்டில் எந்த யூஸ்க்குமே பூ எடை போட எல்லாத்துக்குமே இது வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 300 தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? இது டிஜிட்டல். இது இது வந்து பேட்டரி சார்ஜ் அந்த மாதிரி பேட்டரி இந்த ரெண்டு பேட்டரி மட்டும் போட்டுக்கலாம். டிபிள் ஏ பேட்டரி இருக்குல்ல அது மட்டும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 50 கேஜிக்கு மேலே, இது வந்து 50 கேஜிக்கு மேலே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 50 கேஜி. இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான், தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது. இந்த கிளாஸ் எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இதுவும் வந்து பேக் பிராண்ட் ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு டிஸ்பிளே, சரிங்களா? இது இது வந்து இதுவும் கவர்மெண்ட் சீலோடே வந்துடும் உங்களுக்கு. இது எடுத்திங்கன்னா 2200 ரூபா வரும் உங்களுக்கு. கம்பெனி பிராண்டு தான் இது, ஈசா கம்பெனி. இது பார்த்தா உங்களுக்கு 80 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம், சரிங்களா? இதுவும் வந்து உங்களுக்கு எடுத்திங்கன்னா 2500 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கேஜி 200 கேஜி. இது இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2800 வரும். இது வந்து இதுவும் அட்வே கம்பெனி, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுவும் டபுள் சைடு வந்துடும், கவர்மெண்ட் சீலோடையே வந்துடும் உங்களுக்கு. இதுவும் அது மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் சீலோட வந்துடும். 1 இயர் வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதுமா இது பார்த்தீங்கன்னா பெஞ்சு மாடல். இது வந்து இந்த பாலுக்கு சொசைட்டிக்கு ஃபுல்லாக இது எல்லாமே வாங்கிக்குவாங்க, மல்லிகை கடைக்கு எல்லாமே வாங்கிக்குவாங்க, சரிங்களா? எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 கேஜி வரைக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து டிஸ்பிளே மேலே வந்துடும், இந்த கிரில் வச்சு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதுக்கும் வந்து கவர்மெண்ட் சீலோடையே வந்துடும், 1 இயர் வாரண்டி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ ஒரு மிஷின் எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் நீங்கள் இவ்வளோ வெயிட் வைக்கலாம்னு சொல்கிறீங்க, அந்த வெயிட் வந்து நீங்களே செட் பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக செட் பண்ணி கரெக்டாக என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்களோ அதுக்கு எல்லாமே வெயிட் செட் பண்ணி தருவோம், பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. எல்லாமே உங்கள் முன்னாடியே செக் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது ஸ்டிக் வச்சது மல்லிகை கடைக்கு மேக்ஸிமம் இது மாதிரி எடுத்துக்குவாங்க உங்களுக்கு, சரிங்களா? இது எடுத்தால் உங்களுக்கு 2800 ரூபா தான் வரும். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபா வரும். இதுவும் அது மாதிரி வந்து உங்களுக்கு 50 கேஜி வரைக்கும் பார்த்துக்கலாம், சரிங்களா? இது ஸ்டிக்கு வந்தாக்கா உங்களுக்கு கஸ்டமருக்கு காமிக்கலாம், இங்கே முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம், அது மாதிரி வந்துடும். இதுவும் கவர்மெண்ட் சீலோட வந்துடும் உங்களுக்கு. இதுக்கும் 1 இயர் வாரண்டி எல்லாமே இருக்குது உங்களுக்கு, சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுவும் ரீசார்ஜபிள் தானிக்கா? இது நகை எடை போட்டிருக்கோம் உள்ள மிஷின். இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 350 இருக்குது உங்களுக்கு. 350 இருக்குது, 700 ரூபா இருக்குது, 1200, 1500, 1800 இருக்குது. இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், 1-2 நாள் நிற்கும். இது 6 வோல்ட் பேட்டரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபா, 7000 ரூபா அந்த மாதிரி இருக்குது. 1 இயர் வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்குது, கவர்மெண்ட் ஸ்டாம்பிங்கோட பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுவும் இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் சீலும் 1 இயர் கொடுத்துருவா, ரினியூல் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் பேங்கர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா இது வந்து பண்ணிக்கலாம் மேடம். பேங்கில் எல்லாமே அடகு கடை, நம்ம வந்து சொந்தமாக ஓனாக வந்து அடகு கடை வச்சாலும் அது மாதிரி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. எத்தனை மில்லிகிராம் வந்து வெயிட் பண்ணி? இது வந்து 10 மில்லியிலேருந்து உங்களுக்கு 600 கிராம் வரைக்கும் பார்த்துக்கலாம், போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது பிராண்டு தான், நல்லாயிருக்கும். 1 இயர் வாரண்டி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சீலிங் பண்ணுற மிஷின் உங்களுக்கு. வீட்டில் நம்ம ரஷ்னா போட்டாலும் சரி, திருப்பி சின்ன சின்ன பாக்கெட்டு வத்தல் இந்த மாதிரி கடுகு ஜீரகம் இது மாதிரி போடுறதுக்கு ஒட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். மல்லிகை கடையில் எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 7 இருக்கிறதே பிராண்ட் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 1550 வரும், 1 இயர் வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 850 தான் வரும். இதை விட இது லோ தான் உங்களுக்கு, இன்னும் பிராண்டு லோ பட்ஜெட்லாம் இருக்கும் உங்களுக்கு, வாங்கிக்கலாம். இது வந்து காப்பர் காயில், டபுள் காயில் உங்களுக்கு. இது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் காயில் தான் வரும், இது அலுமினிய காயில் தான் வரும். கொஞ்சம் லோன்னு சொல்லிட்டிங்கன்னா அலுமினிய காயில் தான் வரும். பிராண்டுனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும், தரம் நல்லாயிருக்கும். இது சர்வீஸபிள் வராது, இது பார்த்திங்கன்னா சர்வீஸ்லாம் வரும் உங்களுக்கு. சும்மா இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கமிட்டி ரேட்டு, நம்ம எவ்வளோ எடை போடுறோங்கிறத அந்த ரேட்டு எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இது 100 கேஜி வரைக்கும் பார்த்துக்கலாம், இதுக்கு வாரண்டி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. 1 இயர் கவர்மெண்ட் சீலோடையே வந்துடும். இது வந்து ப்ரைஸ் கமிட்டி ரேட்டு எல்லாமே, நம்ம 1 கேஜிக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த ரேட்டு எல்லாமே வந்துடும் இதில் வந்து. இது 1 இயர் வாரண்டி இருக்குது, கவர்மெண்ட் சீலோடையே வந்துடும். 100 கேஜி வரைக்கும் பார்த்துக்கலாம் இதுவும். இது வந்து கைத்திராசு, கல் வச்சு போடுறது, இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு. இது எடுத்திங்கன்னா 750 ரூபா வரும் உங்களுக்கு. இதில் சாதாவும் இருக்குது உங்களுக்கு, சாதா எடுத்துக்கிட்டிங்கன்னா 350 வரும், 300 வரும் உங்களுக்கு. என்ன மெட்டீரியலுக்கா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? இது வந்து ஸ்டீல் தான் உங்களுக்கு. இதில் வைக்கிற கல், எடக்கல், எடக்கல் எல்லாமே வந்துடும். இதுவும் வந்து கவர்மெண்ட் முத்திரையோட வந்துடும், 2 இயர்ஸ்க்கு இருக்கும் உங்களுக்கு. என்ன ப்ரைஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து ப்ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 280 இருக்குது. அந்த கல் வச்சு, அதுவும் கல் வச்சு போடுறது தான் உங்களுக்கு. அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 580 இருக்குது. 580, 650, 750 அது மாதிரி ரேட்டு வரையாக இருக்குது. அதுவும் 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் சீலோடய வந்துடும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 550 இருக்கும் உங்களுக்கு. இதுக்கும் வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து ரினியூ பண்ணணுமா? கவர்மெண்ட் 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணி, 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஒன்று 2 இயர்ஸ் ஒன்று.
இது வந்து பர்சனல் ஸ்கேல், நம்ம நின்று எடை பார்க்கறது உங்களுக்கு வெயிட் பார்க்கறது சரிங்களா. இது பிராண்டு தான் நோவா. இதில் வந்து 180 kg வரைக்கும் பார்த்துக்கலாம். இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. இது வந்து நம்ம வெயிட்டு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1250 தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, செல்லில் கனெக்ட் பண்ணி நம்ம பாடி பிளாட்டு மசூம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இதுவும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பிராண்டு நோவா பிராண்டு தான் இது. ரெண்டுமே டிஜிட்டல் டிஜிட்டல் தான், டிஜிட்டல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 1 இயர் வாரண்டி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ரெண்டுமே ரீசார்ஜ் பண்ணுறதாங்க இருக்குது. இதில் லோ பட்ஜெட் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு 600 ரூபா இருக்குது, 700 ரூபா இருக்குது. அது ரெண்டும் எனக்கு ப்ரைஸ். இது வந்து நல்லாயிருக்கும் மேடம் உங்களுக்கு. பிராண்டு இது நோவா கம்பெனி இது, அதனால் நல்லாயிருக்கும். 1 இயர் வாரண்டி. மற்றதுக்கு பார்த்திங்கன்னா வாரண்டி கிடையாது, அதெல்லாம் சைனா பேஸ் தான் உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 ரூபா, 650, 800 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இது இருக்கிறதுல பெஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது என்ன ப்ரைஸ் வரும்? இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1250 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 ரூபா வரும். எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் உங்களுக்கு 600 ரூபா தான் வரும். இது வேறு பிராண்ட் நார்மல். இது இருக்கிறதுல உங்களுக்கு பொருள் தரம் கம்மியும் இருக்குது உங்களுக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல், இது வந்து மேனுவல் சார் உங்களுக்கு. இது குரூப்ஸு, இது கம்பெனி பிராண்டு. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1400 ரூபா வரும். இது வந்து மேனுவல் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 1400 ரூபா வரும். குரூப்ஸ் இது கம்பெனி பிராண்டு. இதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்குது. இதுக்கு லோ பட்ஜெட்னா உங்களுக்கு 550 இருக்குது, 750, 850. இதுக்கு ரேட்டு வரையே கீழே தான் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்குது, நல்லாயிருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 kg தான் வரும். 120 தான் வரும் உங்களுக்கு. எலக்ட்ரானிக்கில் தான் உங்களுக்கு 180 kg வரும். இதில் 120 kg தான் வரும் உங்களுக்கு. பார்க்கலாம். இது வந்து மிக்ஸ்டு கவுண்டிங்க. இது மிக்ஸ்டு கவுண்டிங். எல்லாமே நம்ம பணம் எல்லாமே கலந்து போட்டோம்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இது கவுண்டிங் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. 500 ரூபாய் பிரித்து கொடுத்துரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 10500 ரூபா வரும். 1 இயர் வாரண்டி இருக்குது. இது நல்லாயிருக்கும். இதுக்கு லோ ப்ரைஸும் இருக்கும் உங்களுக்கு. 4500 ரூபா இருக்குது, 5 சில்லற அந்த மாதிரி ரேட்டு வரையா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டிச்சிங் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 5500 வந்து இருக்குது. 5500 உங்களுக்கு, 6200, 7800 அந்த மாதிரி ரேட்டு வரையா இருக்குது. இதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்குது. எதுனாலும் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். எந்த மெட்டீரியலான மூட்டைகள்லாம் தைக்கிங்க? இது பார்த்தீங்கன்னா அரிசி சாக்கு, உர சாக்கு எல்லாமே தச்சுக்கலாம் உங்களுக்கு. சணல் சாக்கு எல்லாமே தச்சுக்கலாம். ஏ டு இசட் வரைக்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, பிரச்சனை இல்லை. 1 இயர் வாரண்டிலாம் இருக்கும். இது வந்து ரவுண்ட் ராத்தல் சார். இது இது வந்து நெல் எடைப்போட பருத்தி இது மாதிரி எல்லாமே இதுக்கெல்லாம் வாங்கிக்குவாங்க. இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது சேல்ஸுக்கு. 1 இயர் வாரண்டி. இதெல்லாம் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது உங்களுக்கு. இது இருக்குதுல பிராண்டு. இதில் லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 550 இருக்குது, 750, 850 அந்த மாதிரி ரேட்டு வரையா இருக்கும் உங்களுக்கு. 1 இயர் வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கர் மைக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த 2-வீலரில் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரெக்கார்டு பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மெமரி கார்டு போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கோவிலில் அப்புறம் வந்து போலீஸ்காரவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எங்ககிட்ட இருக்குது. வாங்கி உங்களுக்கு 700 ரூபா, 950 அது மாதிரி இருக்குது உங்களுக்கு. சின்னதுலேருந்து பெருசு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது, ரேட்டு வரையா இருக்குது. இது பரூன் ஸ்கேலு. இது வந்து வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து டிஜிட்டலாக காட்டாது, நம்மளாக பார்த்து. ஆமாம், மேனுவல். இது இது நம்மளாக பார்த்து வெயிட் மேலே வச்சோம்னா என்ன வெயிட்னு காமி. ஆமாம், அது மாதிரி வெயிட் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு. இதுக்கு சீல்லாம் தேவையா? இதுக்கு சீல் எதுவுமே தேவையில்லை. இது நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பெரும்பாலும் வீட்டில் தான் யூஸ். ஆமாம், இப்போ வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கடைங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்லி சிக்கன் கூட அது மாதிரி மேக்ஸிமம் இது வந்து 2 kg பார்த்துக்கலாம், 5 kg பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி இருக்குது. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 350 அந்த மாதிரி வரும். 5 kg 950 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. கேஜி கூட கூட ப்ரைஸ். ஆமாம், ப்ரைஸ் கூட. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் கிடையாது. 2 டேஸ் முன்னாடி வந்து இந்த ஷாப் நாங்கள் போயிருந்தோம். பர்சனல் யூஸ்க்காக, ஹோம் யூஸ்க்காக வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் மிஷின் வாங்கணும், ஒரு 10 kg வெயிட் தாங்கிற மாதிரி வாங்கணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அப்போ ஷாப் ஓனர்கிட்ட கேட்டேன், சார் நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஷாப்பை வந்து வீடியோ ஷூட் பண்ணி சேனலில் போடுறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டோம். ஆக்சுவலி இந்த ஷாப்க்கு வந்து எந்த ப்ரொமோஷனல் வீடியோஸும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்டிவாக பிஸியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய கடை இது. அப்படி இருந்துமே வந்து நம்ம ஷாப் ஓனர் வந்து நமக்காக ஒரு ஸ்லாட் டைம் கொடுத்து வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தாங்க வீடியோ ஷூட் பண்ணும் போது. அதுவும் அங்கே வேலை பார்க்குற ஒரு அக்கா வந்து ரொம்ப அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா ப்ராடக்ட் பற்றியும். A to Z எல்லா விதமான டீட்டெயில்ஸும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த டைமில் ஷாப் ஓனர் அங்கே வேலை பார்த்த எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் திருச்சியில் இல்லாமல் வெளியூரில் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அண்ட் சேஃபாக டெலிவரியும் பண்ணுறாங்க.
இவங்கக்கிட்ட இருக்க எல்லா பொருட்களுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாகவும் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடிய பொருட்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.